நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். முன்னாள் முதலமைச்சர் OPS தங்களது அணி சார்பில் புரட்சி தொண்டன் என்ற பெயரில் நாளிதழை தொடங்கியுள்ளார். விவரங்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், இந்த நாளிதழ் தொடர்பான விரிவான விவரம். விக்னேஷ், அதிமுகவிலிருந்து ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக விலக்கப்பட்டு தற்போது தனியணியாக செயல்படுத்தக்கூடிய OPS தனக்கென தற்போது சொந்தமான ஒரு நாளிதழை தொடங்கியிருக்கிறார். புரட்சி தொண்டன் என்ற நாளிதழ் துவங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதனுடைய துவக்க விழா நடைபெற்று வருகிறது. முதல் பிரதியை பண்ருட்டி ராமச்சந்திரன் OPS ஆதரவாளர்களுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் OPS அவர்கள் பெற்றுக் கொண்டார். அதை தொடர்ச்சியாக அந்த அணியினுடைய ஆதரவு அணிய நிர்வாகிகள் தற்போது சந்தாக்களை ஒரு ஆண்டுக்கான சந்தாக்களை செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பார்த்தோம்னா OPS தரப்புல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக வருகின்ற செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் 140 நாட்கள்ல சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிற சூழ்நிலை தற்போது OPS சார்பாக துவங்கப்படக்கூடிய புரட்சி தொண்டர் என்ற நாளினுடைய துவக்க விழா சென்னை எழும்பூர்ல நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில OPS, பண்ருட்டி ராமச்சந்திரன், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறாங்க. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்திரகுமார். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.